கல்யாணத்துக்காக புடவ நிறைய எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், உனக்கு வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கமா. பிரேமா இந்த புடவ நல்லா இருக்கு, இதை எடுத்துக்க. இங்க காட்டுங்க பாருங்க, கர்ம புடவையா இது? இந்த மாதிரி புடவைய சினிமாவில் பொம்பளைங்க கட்டிக்கிட்டு இருந்தா சென்சார் தான் வெட்டி போடுறாங்க. தெருவில் கட்டிக்கிட்டு போற பொம்பளைங்களை வெட்டுறதுக்கு ஒரு சட்டம் வரலையே. உங்களால ஒரு குடம் கூட செலக்ட் பண்ண முடியலையா? என்ன பண்றது, சித்தப்பா வளர்த்து வச்சுக்காரா? நல்லா இருக்குமே. ஆமா சட்டம் வச்சுக்கலாம். வாங்க மிஸ்டர் பிரகாஷ், இதுல நல்ல படைய பார்த்து நீங்களே செலக்ட் பண்ணுங்க. எனக்கு என்னங்க தெரிய போகுது? கரெக்ட், நாங்க யார் சொல்றது பிடிக்கல, அவர் சொல்றது மட்டும் பிடிக்குமா? ஆமா பிரகாஷ், நீங்களாவது ஒரு குடம் செலக்ட் பண்ணுங்க. பாக்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி கட்டுங்க. பிரேமா இந்த நெக்லஸ் நல்லா இருக்கு, இதை பாரு. அப்புறம் ஒண்ணு நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சீங்க, கொஞ்சம் காலியா இருக்குல்ல? ஆமா நல்லா இல்ல மிஸ்டர் மோகன், நீங்க சொல்றது எதுவுமே பிரேமாவுக்கு பிடிக்கல. நீங்க வாய மூடிக்கிட்டு இருந்தா பெட்டர், இல்லாட்டி இன்னைக்கு அவனுக்கு வியாபாரமே நடக்காது. என்னடா உளறிக்கிட்டு போனா பல, உனக்கு என்ன தெரியும்? நான் இப்ப என்ன சொல்லிட்டேன், மோகன் மனசும் பிரேமா மனசும் அவ்வளவுதான் ஒத்து போகலன்னு சொன்னேன். அவ்வளவுதானே அடையா முட்டா? நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, பிரேமாவுக்கு மோகனுக்கு கல்யாணம் பண்றது ஒண்ணு அவளை நல்ல விஷயம். ஏமா ஒரு படம் தான் நம்ம செலக்ட் பண்ணா, இதை நாளைக்கு வச்சிருக்கேன். இதுல வேற எதுவும் நல்லதா தெரியலீங்க. ஆமாப்பா இதுல ஒண்ணு நல்லது, நம்ம கடைக்கு போய் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்களும் வரணும் பிரகாஷ். ஓய் சரி மோகன், அவர் வரட்டா, நீங்களும் வாங்க, எல்லாருமா கடைக்கு போவோம். நான் அவுட் ஹவுஸ் இருக்கேன், புறப்படும் போது கூப்பிடுங்க. பாருங்க நிச்சயம் வரணும். ஓ இட்ஸ் பிரஷர். மிஸ்டர் பிரகாஷ், பிரேமா மணக்க போறதுதான் தெரியுமில்ல? இங்க என்ன சார் புதுசா பேசுறீங்க? தெரிஞ்ச விஷயம் தானே? அது தெரிஞ்ச மாதிரி நீங்க நடந்துக்கல, அதான் நினைவுபடுத்துறேன். சிநேகத்து கூட ஒரு எல்லை இருக்கிற நல்லது. ஒண்ணுமில்ல, என் அண்ணன் வர மீனாட்ட பேசிட்டு இருந்தேன். அது என்ன தெரியுமா சொல்லிச்சு? என்ன சார் சொல்லிச்சு? அவளை எவ்வளோ ஒரு முட்டா பையன் காதலிக்கிறான். முட்டா பையன் சொல்லிச்சு? ஆமா, ஏன் தெரியுமா அவன் முட்டா நினைக்கிற? அவன் மீனாவை மட்டும்தான் காதலிக்கிறான். ஏன் சார் முட்டி மட்டும் காதலிச்சா அவன் முட்டாட? ஆமா, ஒருத்தனுக்கு நிறைய காதலிகள் இருந்தா தான் இந்த காலத்து பொண்ணுகளுக்கு அவன் மேல நல்லா காதல் வருமா. என்ன அப்பதான் அவனுக்கு மதிப்பு அதிகமா? அப்படியா சார்? இந்த காலத்து பொண்ணுங்க மனசு அப்படி, ஒரு இடத்துல காதலி இருந்து பிரயோஜனம் இல்லையா? மலக்கோட்டையில ஒரு காதலி, தெப்ப குடத்துல ஒரு காதலி, இப்படி வெவ்வேறு இடத்துல காதலிகள் இருந்தா தான் அவனை கல்யாணம் செய்துக்குவாங்களாம். காலம் அப்படி